பிஎஸ்டி ஃபார்ம்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்கள். இப்போ வந்து நம்ம ஆர்கானிக்கும் பண்ணுறோம், இன்ஆர்கானிக்கும் பண்ணுறோம். இதில் சில பேர் வந்து நம்மள்கிட்ட கன்சியூம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பயப்படுவாங்க இல்லையா, இது வந்து ஆர்கானிக்கும் 15 ஏக்கர் பண்ணுங்கும்போது எல்லாமே நம்ம ஆர்கானிக்காக பண்ண முடியாது. அதில் உள்ள நடைமுறை சாத்தியங்கள்லாம் நம்ம ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ இதில் பாருங்களேன், இந்த 1 ஏக்கருக்கு களை எடுக்கிறதுக்கு வந்து இது வரைக்கும் பாதி தான் எடுத்திருக்கோம், உங்களுக்கே தெரியுது. இதுக்கே வந்து நமக்கு வந்து ஒரு 18 ஆளும் ஆயிருக்கு. 18 ஆளும் ஆனாலும் இதுக்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்பை 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா களை எடுக்கிற செலவு மட்டுமே வந்திருக்கு. இன்னும் முடியல, இன்னும் இதே மாதிரி இன்னொரு பங்கு ஃபுல்லாக எடுக்கணும் அப்படி இருக்குது. இப்போ நான் இதே வந்து இன்ஆர்கானிக்காக இருந்துச்சுன்னா 1 லிட்டரு களைக்கொல்லியோ ஏதாவது ஒரு பவுடரோ வாங்கி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணியிருந்தானா எல்லாமே இதாக இருக்கும். ஸோ இயற்கை விளைபொருட்களோட விலை அதிகமாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் வரிசையாக வேலை செய்கிறது, எந்த ஒரு ரசாயன இதையும் நம்ம யூஸ் பண்ணாமல் எல்லாமே இப்படி யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து நமக்கு இப்படி இருக்குது. ஸோ தயவுசெய்து வந்து இயற்கை விளைபொருட்கள் வந்து காசு அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி அவ்வளோ விவசாயிகள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதில் எவ்வளோ காசு செலவாகுது அப்படிங்கிறத பாருங்கள். அது ஒரு நாளில் களைக்கொல்லி அடித்தாலோ ஸ்ப்ரே பண்ணாலோ ஒரே நாளில் முடிஞ்சிடும். இது கிட்டத்தட்ட 2 நாளில் பாதி தான் எடுத்திருக்கோம், இன்னும் இந்த பக்கம் அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம செலவு பண்ணி கொண்டு வரதில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, எவ்வளோ மேன் பவர் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அது இயற்கையாகவே விளையுதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் வந்து அது வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி.